ஹலோ மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றீங்க? ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் உங்கள்ட்ட ஒரு ப்ளாக்ல சொல்லிருப்பேன், ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆந்திரால வந்து கல்யாணம். ஒருத்தன் எக்ஸாம்க்கு லீவ் போட்டுட்டு கிளம்புறான். ஆந்திரா ஆந்திரால வந்து காவாலி. காவாலினா தெலுங்குல வேணும்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, காவாலின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏய் இப்படி வா, இங்க இந்த இந்த இப்படி வா. அதான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் வந்து ரிசப்ஷனுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சோ இதுக்கான ஸ்ட்ரெட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் எல்லா குரங்கு வேலையும் பண்ணுவோம். இது யாரோட கல்யாணம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். நம்ம நவராத்திரி அப்ப கூட நான் அவங்க வர்றத நான் காமிக்கல, ஆனா தக்ஷத் பர்த்டேல வந்திருப்பாங்க ரெண்டு பேரு. அவங்க பேரு அப்பர்ணா வைஷு அப்படின்னா அதுல வந்து அப்புக்கு தான் கல்யாணம், அதாவது அப்பர்ணாக்கு தான் கல்யாணம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவ லாவண்யா. எனக்கு எப்படி அதிகமாக அடிக்கடி நாங்க முன்னெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தோம். இப்ப நான் இங்க வந்ததுனால கொஞ்சம் அடிக்கடி பேசுறது இல்ல, ஆனாலுமே எப்ப பேசினாலுமே ரொம்ப ஒரு அட்டாச்சா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு குட்டீஸுமே. அதுல ஒரு குட்டிக்கு தான் கல்யாணம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவளுக்கான கிஃப்ட் எல்லாமே எடுத்து வைக்கணும். அவளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வெட்டிங் நோட் எழுதணும் அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். கவிதை எழுத போறியா? ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் நான் எப்பயுமே எழுதுவேன். லாமியாக்கு தெரியும் வந்து. சோ நான் வந்து இப்ப உட்காந்தா எனக்கு வராது. நைட்ல வந்து உட்காந்து ஒரு சின்ன நோட் எழுதி அதுல அவருக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசை. அப்பதான் வந்து நான் கொடுத்தேன்னு அவளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பா அப்பு பாப்பா பார்க்கும் போதே எனக்கு போன் பண்ணுவா. நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோ. ஆமா, இது பேக்கிங் இது பண்ணனும். இதுக்கான ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு அதெல்லாம் தான் அங்க வந்தா எல்லாம் வாங்கிட்ட. ஏய் ஃபவுண்டேஷன் கேட்டியே? ஏன்ப்பா நான் கேட்டுட்டே இருந்தேன். ஐயோ ஃபோன் பண்ணனும் நினைச்சேன் பா உங்களுக்கு. இங்கிட்ட இல்ல. சோ இது வந்து இதுக்கான ஸ்ட்ரெட்ஸ் எல்லாமே லாவண்யா கொடுத்துட்டா. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ அட்டாச் பண்றேன் இந்த vlogல. சோ இந்த லெஹங்காக்கு லெஹங்காங்கற இந்த இது என்ன லாங் டாப்பா? இது வந்து கவுன். கவுன் இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து லாவண்யாவோடதுதான். சோ என்கிட்ட இவ்வளவு கிராண்டா இல்ல. லாவண்யா எப்பயுமே நிறைய குட்டி குட்டியா சூப்பரா வச்சிருப்பா. ஏய் என்ன என்ன திடீர்னு வந்திருக்கா? சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்கிறார் அப்பா வீடியோல. சேவா இன்னைக்கு இது வந்து மேரேஜுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அந்த பிளவுஸ் டிசைன் காட்டாது, ரொம்ப அழகா இருக்கும். வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நம்ம உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தைச்சது இந்த மாதிரி? சோ இது வந்து பேட்ச் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு அப்படியே விக்கும். நான் அதை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த சாரீல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது உடம்பு ஃபுல்லா இப்படி இருக்கும். கையில வந்து கிரீன் பார்டர். இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி. இந்த ரோஸ் பேட்ச் வந்து இதுல வரணும் அப்படின்ட்டு நான் அது பேட்ச் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப அழகா இருக்கும் இது. இந்த இது வந்து என்ன கலர் பா? இது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பவுச்ல நான் போட்டோ எடுத்துக்கிறேன். இதெல்லாமே கவர் இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருக்கேன்.
லாவண்யா அவனோட ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, அதனால நீ தனி வீடியோவா போடுங்க. போடணும், கண்டிப்பா போடணும். ஜுவல்லரி செட்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ கல்யாணத்துக்கு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நான் எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு செட்டு கூட தான் எடுத்துகிட்டு போவேன் பசங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளம்பிட்டே இருக்கேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு, பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அங்கே ஆந்திரா சைடில் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது சாப்பாடெல்லாம், அதனால வீட்டிலே பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு லெமன் சாதம் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் சாதம், இட்லி, சட்னி எவ்வளோவும் பண்ணிட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கட்டப்பையில் வந்து தேவையான திங்ஸ், வாட்டர் இருக்கு, வாட்டர், பழம், ஸ்நாக்ஸு, ஏன்னா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய எடுத்துகிட்டு போகணும். பசிக்குள்ள போகும்போது ஏன்னா மித்துன் தக்ஷித் எல்லாருமே தான் கூட்டிகிட்டு போகிறோம், பை கார் தான் போகிறோம், அதனால எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தலை காய வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கிளம்ப முடியும் இல்லையா. ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக ஆகிடுச்சு, ஏன்னா காலையிலேருந்தே எனக்கு கரெக்டாக இருந்தது சமையல் வேலையெல்லாம். ஸோ இப்போ நான் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் வந்து இது ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக இருக்கும். இதில் இருக்கிற நேச்சுரல் கொலோடியல் ஓட்மீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டர்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது போட்டு வாஷ் பண்ணோடனே நல்லாவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமா நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஸ்கின் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்குமே வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் தான், இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் போய் என்னால் இப்போ ஃபேஷியல்லாம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அதுக்கான டைமும் இல்லை, குழந்தைய வச்சுட்டு நான் இப்போ போகிறதும் இல்லை. இந்த மாதிரி வீட்டிலே தான் நான் எப்பயுமே என்னை ரெடி பண்ணிவிட்டு போவேன் நான். இப்போ நான் யூஸ் பண்ணுறது டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். நம்ம ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணிப்போம் இல்லையா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின் வந்து சீக்கிரமாக சுருங்காது. நான் எப்பயுமே மாய்ஸ்சரைசிங் லோஷன் நிறைய கையில் அப்ளை பண்ணிப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதே மாதிரி தூங்கும்போதும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நான் இது மாதிரி பண்ணுவேன். இப்போது நல்லா ஸ்கின் சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மூணு க்ரீமோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்னோடய மேக்கப், ஒரு சின்ன குட்டி மேக்கப் தான் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தானே போக போகிறோம், அதனால நான் பெருசாக இப்போ அப்ளை பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஐப்ரோ ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு ஐப்ரோ வந்து கரெக்டாக இருக்கும், இன்னொரு ஐப்ரோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே கேப் இருக்கும். நான் எவ்வளோ தான் அந்த ஹேர் க்ரோத் பண்ணிட்டு போனாலுமே அந்த இடம் வந்து எனக்கு முடி கொஞ்சம் வளர மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அதை மறைக்கிறதுக்கு லைட்டாக வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் எது வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பர்பிள் பிராண்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது நான் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இது வைக்கிறதுக்கு முன்னாடியும் வச்சதுக்கு அப்புறமும் நல்லா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறமா சிசி கிரீம் மட்டும்தான் போட்டுக்கிறேன். இது வந்து லாக்மியோடது. நான் இதுக்கு மேலே எந்த ஒரு காம்பாக்டும் நான் யூஸ் பண்ண போகிறதில்லை, ஏன்னா நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு தான் போக போகிறேன். அதனால் நான் காஜல்லாம் கூட வைக்கலை, ஏன்னா காஜல் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே ஸ்மஜ் ஆகிடும். அப்புறமா அங்கே போய் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு மஸ்காரா மட்டும் போட்டுக்க போகிறேன். நான் எனக்கு வந்து மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். நான் காஜல் வைக்கலைன்னா கூட மஸ்காரா மட்டுமே ஒரு சில நேரம் வீட்டில் இருக்கும்போது கூட போட்டுப்பேன். அதுக்கப்புறமா இவ்வளோ தான், சிம்பிளாக தான் நான் ரெடியானேன். அப்புறம் லிப் பாம், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் கிடையாது, இது லிப் பாம். இது எப்பயுமே நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சுடி, இது வந்து எனக்கு இந்த தடவை லாவண்யா வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, சரி நீ கல்யாணத்துக்கு போகிறல்ல புதுசாக போட்டுட்டு போ அப்படின்ட்டு. ஸோ கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுடி தான் ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் லூஸாக தான் போட்டுட்டு போவேன், ஏன்னா வேறு எதுவும் டைட்டாக எதுவும் நான் சுடிலாம் எப்பயுமே வியர் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வியர் பண்ணாலும் எனக்கு செட் ஆகாது, கரெக்டாக இருக்கும், என்னோடய அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ எம் சைஸ் தான் போட்டுக்கிறேன். இப்போ கிளம்பிட்டோம், பை கார் தான் போகிறோம், அவங்களே வந்து ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க எங்களுக்கு லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். பண்ணுமா?
ஏய் டக்ஷோ ஹாய் சொப்போ ஹாய் சொப்போ. சோ இப்பதான் கிளம்புறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு. வேணா வேணா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது இருக்கு அது இருக்கு. சோ அவனுக்கு வந்து அப்போக்கு தனியா ஒரு சின்ன நோட் எழுதி இருக்கான் அவன். ஏன்னா அவன் வந்து தக்ஷு மாதிரி இருக்கிறதுல இருந்தே அப்போ ரொம்ப பெட்ட இல்லையா, அதனால இந்த தடவை வந்து என்னமோ நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. எப்பயுமே பசங்களுக்கு தனியாக பேகை எடுத்துகிட்டு போவேன், எனக்கும் அவருக்கும் ஒரு பேக்கில் வச்சுப்பேன். இந்த தடவை எனக்கு மட்டுமே தனியாக ஒரு பேக் எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த கவுன் வச்சவுடனே அந்த பேக்கில் இடமும் இல்லை. அப்புறமா என்னோடய பட்டு புடவை, அப்புறம் ஒரு சுடிதார், அப்புறமா கொஞ்சம் நைட் வேர் ட்ரெஸ் ஒன்று, அப்புறமா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால அவங்க நான் தனியாகவே வச்சுக்கிறேம்மா, உன்னோட பேக்லேருந்து என்னோடய திங்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்ட்டு அவர் தனியாக பேக் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாப்பாடு ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தனி பேக் ஆகிடுச்சு. இந்த தடவை அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போய் ஒரு 12:30 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனதே 11 தான், ஏன்னா முதல்ல குக் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு, அப்புறமா இல்லை பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னாரு. அதனால தான் அவசரமாக பண்ணேன். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்ஷு பயங்கர பேசிக்கிட்டே வந்தான். ஏதோ ஒரு வித்தியாசமாக அவனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா இருந்தது. ஆந்திரா வந்து நான் இப்போ தான் போகிறேன், ஆந்திரா சைடு நான் ரொம்ப போனதில்லை. நாங்கள் தெலுங்கு தான் இருந்தாலும் ஆந்திரா தெலுங்கு கிடையாதுனால பியோர் தெலுங்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா இப்போ வந்து நான் போகிற கல்யாணம் அவங்க பியோர் ஆந்திரா தெலுங்குக்காரங்க. அவங்கக்கிட்டேருந்தே நான் கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் கற்றுப்பேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா முசுனூரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், காவாலி அப்படின்னு முசுனூரில். இதில் வந்து ஹைவேயில் தான் இருந்தது இந்த ஸ்ரீதேவி ஹால். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வெளியிலலாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே வந்து இறங்கினார், அதனால் அவங்க பயங்கர பிஸியாக இருந்தாங்க. வெல்கம் பண்ணாங்க, வெல்கம் பண்ணிட்டு ஸோ மாப்பிள்ளை வீட்லேருந்து எல்லோரும் வராங்க இல்லையா, அதனால் அங்கே போயாச்சு. மேலே தாளத்தோடு ரொம்ப அமக்கலமாக வெடிலாம் போட்டு வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்களோட அந்த வரவேற்பு நிகழ்ச்சி மாப்பிள்ளைக்கு. எங்களோடது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த பூர்ண கும்பம் வச்சு நாங்கள் அழைப்போம். இப்போ ரூமுக்கு வந்துட்டோம், அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து தனியாக ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா பசங்களெல்லாம் வச்சுட்டு சத்திரத்தில் வந்து நம்மளால் எப்படி இருக்க முடியும், எங்கடா ரூம் போடுறதுன்னு நினச்சோம். ஹோட்டல் ரூம் வந்தாச்சு, இப்போ இனிமேல் தான் வந்து ரிசப்ஷனுக்கு கிளம்பி போகணும் நாங்கள். ஸோ வந்ததுலேருந்தே செம்ம டயர்டாக இருக்குது, ஏன்னா நாங்கள் கரெக்டாக வந்த நேரம் தான் மாப்பிள்ளையும் வந்தாங்க, அதனால் செம்ம டயர்டாக இருக்குது. இனிமேல் தான் வந்து கிளம்பணும், கொஞ்சம் ஒரு 10 ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்ததே 3:30, அதோட ஒரு 1/2 கூட ரெஸ்ட் எடுக்கலை, ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம். கிளம்பி போய் பார்த்தா நல்லா ஜெகஜோதியாக இருந்தது அந்த கல்யாண மண்டபமே, அவ்வளோ லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரிசப்ஷன் வந்து ஸ்டேஜ்லேயே அவங்க நிற்கிற நேரமே பாதி தான், ஃபுல்லாக டான்ஸு பாட்டு அப்படின்ட்டு ரொம்ப அமக்கலமாக பண்ணியிருந்தாங்க. என்னோடய காஸ்ட்யூம் வந்து இது தான், அந்த தோடு போட்டோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதோட ஷால் இது கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு. நான் மறந்துட்டேன் ஷால் எடுத்துகிட்டே வரல, ஏதோ இருக்கிறத வச்சு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மோளெல்லாம் அடித்தவொன்னா அவனை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல தக்ஷுவால், பயங்கர டான்ஸு தான் அன்றைக்கி. நல்லா என்ஜாய் பண்ணான் அவனை, வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, வரவங்க போகிறவங்கலாம் விடுங்க விடுங்க அவங்க ஆடட்டும் அப்படின்ட்டு ஸ்டேஜ் ஏறிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டார் சாரு. இவனுக்கு பேர் வந்து நிறைய பசங்க அங்கே இருந்தாங்க. அந்த மண்டபமே நல்லா பெருசாக இருந்தது, பூ அலங்காரம்லாம் போட்டு இருந்ததா, அதனால் அவங்களுக்கு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் பாருங்கள் மேடை ஏறிட்டான், ஏறி அவன் பாட்டுக்கு தனியாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தான். எல்லார்கிட்டேயும் வந்து எப்பயுமே அவன் சீக்கிரம் மிங்கிள் ஆகிடுவான் தக்ஷுக்குட்டி. ஸோ அந்த ஹாலையே வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தான். அந்த பூ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்னமோ அவனுக்காகவே போட்ட மாதிரி அங்கேயும் ஓடி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே வந்து ஒரு குட்டி அழகான ஒரு மயில் வச்சுருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறமா பொண்ணு வரவேற்கிறாங்க. இது வந்து ரிசப்ஷன் அன்னைக்கு தான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக ஆடுவாள், இப்போ பேர் தான் அந்த வயசுக்குட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பொண்ணுங்களுமே என்னோடய சிஸ்டர் மாதிரி தான், ரொம்ப அழகாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது. இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வராங்களா இல்லை மாப்பிள்ளை முன்னாடி வராங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட் மாதிரி நடந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எங்கள் இதில் வந்து கோயிலுக்கு போயிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி காரில் கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும், டான்ஸு பாட்டு எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இங்கே வந்து அவன் தனியாக அந்த பொம்மையோடு விளையாடிட்டு இருந்தான். அவங்க வந்து தக்ஷத்தையே தான் சுற்றி சுற்றி இவர் ஆடிட்டு இருந்தார். எப்படி தான் வந்து அந்த பொம்மை இது போட்டுட்டு அவர் ஆடுறாரோ, எனக்கு அப்படியே அதை எடுத்தோடனே ரொம்ப அப்படியே வேர்த்து ஊற்றி ஒரு மாதிரி இருந்தார் பார்க்க. ஆனால் அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தணும்னு அது கூட அவர் பொருட்படுத்தாமல் அவனோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன், ரொம்ப தேங்க்யூண்ணா, ஏன்னா குழந்தைங்களெல்லாம் ரொம்ப குஷிப்படுத்துகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் பசங்க போய் 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 டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அதெல்லாம். மித்துனும் வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும், மித்துன் நல்லா டான்ஸ் ஆடுவான். ஸோ ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த குட்டி டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவனை மட்டும் தனியாக ஸ்டில்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதோடு வந்து ரூமுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே மேரேஜ்க்கு கிளம்பி வந்துட்ருக்கோம் நாங்கள். ஏன்னா ரிசப்ஷன் முடியவே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரம் முகூர்த்தம், 7:30 வர சொன்னாங்க. நான் இந்த புடவை தான் நான் எடுத்து வச்சிட்ருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடய ஜுவல்லரி போட்டவுடனே ரொம்ப பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருந்தது. ஆனால் சம தூக்கம், நல்லா போய் தூங்கிட்டோம் இருக்கிற டயர்டில். அந்த தூக்கமே எங்களுக்கு பத்தலை, ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்து உடனே கிளம்பி அன்னைக்கு ஹோல் டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு, நல்லா போச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் மேரேஜ்க்கு அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடகடன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்பினேன், ஹேர்டூ கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இந்த அக்ஷுக்குட்டி தான் வந்து சரியாகவே தூங்கலை, ரொம்ப டயர்டாக இருந்தான், அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கப்படி பொண்ணை அப்படியே கூடையில் தூக்கிட்டு போனாங்க. இந்த ட்ரெடிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து மகாலட்சுமி மாதிரி நினச்சிட்டு அவளை வந்து தரையில் நடக்க விடாமல் தூக்கிட்டு போகிறாங்க மாமாலாம் சேர்ந்து. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கூடையில் தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறமா நான் மேடையிலே போய் நின்றுட்டேன் தாலி கட்டுற வரைக்கும். அந்த சீன்லாம் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு கம்ப்ளீட்டாக என்னால் எடுக்க முடியல. எவ்வளோ தூரம் எடுத்ததே பெருசு. நான் அவர் வந்து நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ போய் அப்போ கிட்ட நில்லு அப்படின்ட்டாங்க. ஸோ கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் கூடையே தான் இருந்தேன். எனக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக என்னால் அவங்க கிட்டே போய் ஹெல்ப் பண்ண முடியல. நான் தக்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக தூங்கவும் இல்லை, அதனால் அவனுக்கு கடகடன் வந்தவொடனே சாப்பாடு ஊட்டிட்டு மேலே போய் நின்றுட்டேன். நான் ரொம்ப நல்லா நடந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அப்போ குட்டிக்கு என்னோடய வெட்டிங் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அவள் பேர் அபர்ணகுமாரி, ஆனால் நாங்கள் செல்லம்மா அப்புன்னு கூப்பிடுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் போய் கலந்துக்கிட்டதில். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம் சாப்பிட்டு. எல்லாம் வெக்கேட் பண்ணுறோம், சீக்கிரமாகவே வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா திரும்ப வந்து மத்தியானம் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ஏன்னா அதோட அவ்வளோதான், ஏன்னா நேற்றே வந்து வெட்டிங்லே ரிசப்ஷன்லேயே வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு. அந்த டான்ஸ் ஆடுறது அது எல்லாமே முடிஞ்சது. அவங்களும் வந்து சாப்பிட்டு ஒரு 2 கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு ரூமுக்கு வந்து வெக்கேட் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வித் இந்த ஒன் டே ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போயிட்டு அவங்களோட ஸ்டே பண்ணது, புது ஊருக்கு போனது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லுமே வந்து ஆந்திரா சைட்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு சுற்றி பார்க்கணுன்னு தான் ஆசை. இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய கோயிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக சுற்ற முடியாது, அதனால தான் நாங்கள் பெருசாக எங்கேயும் போகல. கல்யாணத்துக்கு போனோம், அங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.